வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிசிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதில் ஒரு சின்ன ஒரு அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சார் அப்டேட்னோடனே அதெல்லாம் எதுவும் பேனிக்காக வேண்டாம், நீட்டாக பார்த்தலாம். மொத்தம் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் இல்லை ஜென்ரல் தமிழ்லேருந்தும் ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்தும் ஒரு சில சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மொத்தம் 11 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ பார்ட் ஏ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 3 கேட்டகரியாக நமக்கு பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸை 3 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, சரிங்களா? தமிழில் 3 பிரிச்சிருக்காங்க. இந்த பார்ட் ஏல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, சரிங்களா? பார்ட் ஏல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. பார்ட் பியில் 3 சேஞ்சஸ் நடந்திருக்குங்க. பார்ட் சியில் 7 சேஞ்சஸ் இருக்குது. ஆக மொத்தம் 11 சேஞ்சஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய தமிழ் சிலபஸில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு, சரிங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிற நிகழ்வுகள். ஏன்னா பார்ட் ஏல ஒரு சேஞ்சஸ் இருக்குது, பார்ட் பியில் 3 சேஞ்சஸ் இருக்குது, பார்ட் சியில் 7 சேஞ்சஸ் இருக்குது. ஆக மொத்தம் 11 சேஞ்சஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ உடனே என்ன சார் சேஞ்சஸ்ன்னு சொன்னோன்னு சிலபஸ் மாற்றிட்டாங்களா, அந்த மாதிரி எந்ததுக்குமே நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. இப்போ இந்த வீடியோ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அது வந்து என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம தெளிவாக லைன் பை லைனாக எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் நடக்கல அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பயப்படாமல் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபுல்லோ நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன நடந்திருக்குங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா நைட்டு பார்க்கும்போது ஒரு சிலபஸ் இருக்கும், விடிஞ்சு பார்க்கும்போது சிலபஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டே இருக்கும் பொழுது வரக்கூடிய சின்ன 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 அப்டக்கிள்ஸ் தான். இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம ஒரு போஸ்டிங் அப்படின்னு ஒன்று வாங்கணும். ஸோ இன்றைக்கி அது என்ன சேஞ்சஸ்னு லைன் பை லைனாக நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து பாட்டியில் ஒரு சேஞ்சஸ்னு சொன்னோம், தெரியுங்களா? ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் என்ன சார், அதாவது பகுதி 1A அப்படிங்கிறது, பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கணம் தொடர்பானது, சரிங்களா? அந்த இலக்கணம் தொடர்பானதில் மொத்தம் 20 டாபிக் நமக்கு இருந்தது, சரிங்களா? இலக்கணம் தொடர்பானதில் மொத்தம் எத்தனை டாபிக் இருந்துச்சு, மொத்தம் 20 டாபிக்ல இருந்துச்சு, சரிங்களா? இதில் ஒரு சேர்ப்பு மட்டும் நடந்திருக்கு. அந்த ஒரு சேர்ப்பு என்னன்னு பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ மொத்தம் 21 டாபிக்கள் இருக்கு, சரிங்களா? 21 தலைப்புகளின் கீழே இலக்கணம் பகுதி ஏ அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போ இந்த ஒரு சேர்ப்பு என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், பார்ட் ஏல வந்து ஒரே ஒரு சேர்ப்பு நடந்திருக்குன்னு சொன்னாங்களா, அதுதான் அந்த ஒரு சேர்ப்பு, சரிங்களா? இப்போ 20 தலைப்புகள் இருந்து 21 தலைப்புகளாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த 21வது தலைப்பு எங்கே சார் ஆட் ஆகிருக்கு? ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா பழைய சிலபஸில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா எதுகை, மோனை, இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல், இதோடு முடிச்சிருப்பாங்க, சரிங்களா? இப்போ அந்த புதுசாக சேர்க்கப்பட்ட ஒரு அந்த புதுசாக உள்ளே வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகள். இதுதான் அந்த 21வது டாப்பிக்காக பார்ட் ஏல நமக்கு கொடுக்கப்பட்டது, சரிங்களா? 20 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து 21வது டாப்பிக் நமக்கு இந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கு, அதுதான் பழமொழிகள், சரிங்க? அப்போ பழமொழிகள்னா என்ன, பழமொழிகள் தொடர்பான செய்திகள் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இந்த பாட்டியில் நீங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அந்த ஒரு சேர்ப்பு அப்படிங்கிறது இதில் தான் நடந்திருக்கு, புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பார்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது பகுதி ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இலக்கியம் தொடர்பான ஒரு விஷயம், சரிங்களா? சங்ககால முதலிருந்து இக்கால இலக்கியங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களுமே இந்த வரிசையில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வரிசையில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 3 சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த 3 சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா என்ன சார், டாபிக் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்களா? இப்போ பார்ட் ஏல வந்து 20-21 போச்சு, அது மாதிரி இதில் எதுவும் மாற்றிருக்காங்களா அப்படிலாம் கிடையாது. இந்த 3 டாபிக்ஸ், அதாவது இதில் 10 டாபிக் இருக்கும், இந்த 10 டாப்பிக்கில் +3 ஆட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த 3 டாபிக் அப்படிங்கிறது சேர்ப்பு மற்றும் நீர்க்கம் அப்படிங்கிற தலைப்புகள் வந்திருக்கு, சரிங்களா? சேர்ப்பு நீக்கம், அதாவது ஒரு சில டாப்பிக்கை வந்து சேர்த்துருக்காங்க, ஒரு சில டாப்பிக்கை நீக்கம் பண்ணியிருக்காங்க, அது என்னங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது, குட்டி குட்டி சேஞ்சஸ் தான், சரிங்களா? அப்போ அந்த 3 சேஞ்சஸ் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்தோன்னே ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குங்க, திருக்குறள் அப்படின்னு இருக்குது. அந்த திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்ததில் 19 அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 19 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போது 6 அதிகாரங்களை சேர்த்து மொத்தம் 25 அதிகாரங்களாக நமக்கு முதல் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு, சரிங்க? மொத்தம் எத்தனைங்க, 25 அதிகாரங்களாக முதல் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன சார் திடீர்னு 6 அதிகாரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்க டாப்பிக்கை தான் மறுபடியும் கொண்டு வந்து உள்ள வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன டாப்பிக்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பழைய சிலபஸில் இனியவை கூறல் வரைக்கும் இருந்திருக்கும், சரிங்களா? 19 அதிகாரத்தில் இனியவை கூறல் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா ஊக்கம் உடைமையிலிருந்து உழவு அப்படிங்கிற ஒரு 6 டாப்பிக்கை நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஊக்கம் உடைமை, ஈகை, தெரிந்த செயல்வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உழவு அப்படிங்கிற இந்த 3
சாரி இந்த மூணு ப்ளஸ் இந்த ஒரு மூணு ஆறு டாப்பிக்கை நமக்கு இந்த இடத்துல சேர்த்துருக்காங்க. அப்போ 19 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 25 அதிகாரங்கள். முன்னாடி 19 அதிகாரங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ கூடுதலாக 6 அதிகாரங்கள் சேர்க்கப்பட்டு 25 அதிகாரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? 25 அதிகாரங்களை இன்னைக்கு நம்ம படிக்கணும், சரிங்களா? ஸோ இது ஒரு சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, இது ஒரு சேஞ்சஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கே சார் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா, அறநூல்களில் இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணாவது டாபிக் இருக்கு தெரியுங்களா, கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள். ஆக்சுவலாக பழைய சிலபஸில் நமக்கு ஓல்டு சிலபஸில் என்ன இருந்திருக்குன்னா, கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள், இது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சேர்க்கப்பட்டிருக்குன்னா, ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எழுதி சேர்த்திருக்காங்க. இது ஒன்று தான் சார் இந்த இடத்துல சின்ன சேர்ப்பு, சரிங்களா? ஸோ அப்போது திருக்குறள், திருக்குறளுக்கு அப்புறம் கம்பராமாயணம், அதாவது மூணாவது டாபிக்ல கம்பராமாயணம் மட்டும் இருந்த இடத்துல ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சேர்ப்பு நடந்திருக்கு, சரிங்களா? இப்போ இதுக்கு இப்போவே நான் சொன்னேன், மூணு சேஞ்சஸ் இருக்குது சார், அதில் சேர்ப்பு நீக்கம் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ரெண்டு சேர்ப்பை நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த நீக்கம் எங்கே நடந்திருக்கு சார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா, இந்த சிற்றிலக்கியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், சரிங்களா? சிற்றிலக்கியம், அந்த சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் திருக்குற்றால குறவஞ்சி இருக்குது, கலிங்கத்து பரணி இருக்குது, முத்தொள்ளாயிரம் இருக்குது, தமிழ் விடுதூது இருக்குது, நந்திக்கலமகம், முக்குடற்பள்ளு, காவடிச்சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஆனால் ஓல்டு சிலபஸில் என்ன இருந்ததுன்னா, மூணு டாபிக் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, சரிங்களா? மூணு டாபிக் எக்ஸ்ட்ரா இருந்தது என்னென்னா, பெத்தலேகம் குறவஞ்சி, பெத்தலேகம் குறவஞ்சி, இது ஒரு டாபிக் அதில் இருந்தது. அடுத்தது திருவேங்கடத்து அந்தாதி, திருவேங்கடத்து அந்தாதி, திருவேங்கடத்து அந்தாதி அப்படிங்கிற ஒண்ணும், அடுத்து மொத்தம் இது ரெண்டாச்சுங்களா. இன்னொன்று என்னன்னா, அழகர் கிள்ளை விடு தூது, அழகர் கிள்ளை விடு தூது, இது மூணும் சேர்த்து சிற்றிலக்கியங்களில் ஓல்டு சிலபஸில் இருந்துச்சு. இப்போது நியூ சிலபஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெத்தலேகம் குறவஞ்சியை நீக்கிட்டாங்க, திருவேங்கட தந்தாதி அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு, அழகர் கிள்ளை விடு தூதுங்கிறது நீக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான், சரிங்களா? அப்போது இந்த இதில், அதாவது பகுதி ஆள நான் சொன்ன சேர்ப்பு நீக்கம் இதுதான். ரெண்டு சேர்ப்புகள் சொன்னேன், ஒரு சேர்ப்பு திருக்குறளில், ஒரு சேர்ப்பு மூணாவது டாபிக்கான கம்பராமாயணத்தோட ராவண காவியம் அப்படிங்கிறத ஒன்று சேர்த்துருக்காங்கன்னு சொன்னேன். ரெண்டு சேர்ப்பு பார்த்துட்டோம். அப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய நீக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியங்கள்லேருந்து ஒரு மூணு டாப்பிக்கை நமக்கு நீக்கியிருக்காங்க. என்னென்ன? பெத்தலேகம் குறவஞ்சி, திருவேங்கட தந்தாதி, அழகர் கிள்ளை விடுத்துவது அப்படிங்கிற மூணு டாப்பிக்கையும் நமக்கு நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்ட் பியில் நடந்த சேர்ப்பு மற்றும் நீக்கம், சரிங்களா? தெளிவாக இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஏன்னா நீக்கம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சிடக்கூடாது. ஆஸ் பர் சிலபஸில் என்ன இருக்கும் அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதுமானது, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, மூணாவது ஆ ஈ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு, மூன்றாவது பகுதி சி அப்படின்னு தெரியுங்களா, இதில் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் அதிகமான சேர்ப்புகள் நீக்கம் நடந்திருக்கு. மொத்தம் இதில் 7 சேர்ப்பு நீக்கம் இருக்குது, மொத்தம் எத்தனைங்க, 7 சேர்ப்பு நீக்கம் இருக்குது. இதில் நீக்கம் வந்து கொஞ்சம் குறைவு தாங்க, இதில் நீக்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான், அதுக்கு பதிலாக சேர்ப்புகள் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? இதில் நீக்கப்பட்ட பகுதிகள் ரொம்ப ரொம்ப குறைவு, சேர்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. அந்த சேர்ப்புகள் எங்கெங்கே இருக்குன்னு நீக்கி நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதிலெலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை முதல் ரெண்டுலையும். மூணாவது சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா, புது கவிதைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏன்னா நமக்கு அதிகமாக கொஸ்டின் வரக்கூடிய ஏரியாவே இந்த ஏரியா தான். அந்த புது கவிதைகள்லேருந்து ஒரு சில டாபிக்ஸ் நீக்கம் பண்ணிருக்காங்க, அது என்னன்னு நம்ம பார்த்தறலாம், சரிங்களா? பிச்சமூர்த்தி, சிசு செல்லப்பா, தரும சிவராமு, பசுவையாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்க ஞானக்கூத்தன் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனா இதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸ்ல நமக்கு என்ன இருந்ததுன்னா, தேவதேவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தேவதேவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க, சாலை இளந்திரையன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, சாலினி இளந்திரையன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, சரிங்க? தேவதேவன், சாலை இளந்திரையன், சாலினி இளந்திரையன், ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, சரிங்களா? ஸோ இவங்கள்லாம் இந்த ஞானக்கூத்தனுக்கு அடுத்து வரிசையாக இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேவதேவன், சாலை இளந்திரியன், சாலை இளந்திரியன், ஞான மோகனரங்கன் இவங்க நாலு பேத்தையும் எடுத்துட்டாங்க, நீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீக்கம் பண்ணி நான் பிச்சமூர்த்தியிலிருந்து ஞானக்கூத்தன் வரைக்கும் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அவர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு செய்திகளை மட்டும் நம்ம இப்போ படித்தா போதும். இப்போ யார் யாரை படிக்க வேண்டாம்? தேவதேவன் வேண்டாம், சாலை இளந்திரையன் வேண்டாம், சாலின் இளந்திரையன் வேண்டாம், மோகனரங்கன் வேணாம், ஆலந்தூர் மோகனரங்கன் நமக்கு இப்போ இல்லை, சிலபஸில் இல்லை. இது ஒரு சேஞ்சஸாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்த சேஞ்சஸ் நமக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படியே மேலே வந்தீங்கன்னா, நாலாவது டாபிக்,
சரிங்களா. நாலாவது டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கடித இலக்கியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. கடித இலக்கியம் இப்போ புது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க, மகாத்மா காந்தி இருக்காங்க, மு வரதராசனா இருக்காரு, பேரறிஞர் அண்ணா இருக்காங்க. அப்போ என்ன சார் நீக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓல்டு சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆனந்த ரங்கம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருங்க. ஆனந்த ரங்கம் ஆனந்த ரங்கம் பிள்ளையுடைய நாட்குறிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் ஓல்டு சிலபஸில் இருந்துச்சு. ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிறவருடைய நாட்குறிப்பு ஓல்டு சிலபஸில் இருந்தது. அந்த இடத்துல ஆனந்தரங்கம் பிள்ளையுடைய நாட்குறிப்பை நீக்கம் செஞ்சுருக்காங்க, நீக்கம் செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம யாரை மட்டும் படித்தா போதுங்க, நேருவை பற்றிய ஒரு கடித இலக்கியம், காந்தியை பற்றிய ஒரு கடித இலக்கியம், வரதராசனருடைய கடித இலக்கியம், அண்ணாவுடைய கடித இலக்கியம், இதோடு நம்ம படிச்சுக்கிட்டால் போதுமானது. நம்ம எது படிக்க தேவையில்லைங்க, ஆனந்தரங்கம் பிள்ளையுடைய நாட்குறிப்பை பற்றிய கடித இலக்கியங்களை நமக்கு படிக்க தேவையில்லை, அது சிலபஸிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா, நம்மளுடைய பாடத்திட்டத்திலிருந்து அது நீக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது அதுக்கடுத்து என்ன சேஞ்சஸ் சார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அஞ்சாவது டாபிக். இந்த அஞ்சாவது டாபிக்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் இருந்ததுன்னா நாடகக்கலை இசைக்கலை அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இருந்தது. நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகள் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல இந்த நாடகக்கலையும் இசைக்கலையுங்கிற டாப்பிக்கை எடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிகழ்கலை அதாவது நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகளை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அஞ்சாவது இடத்துல ஒரு சேர்ப்பு ஒரு நீக்கம் ரெண்டுமே இருக்குது. அதாவது நிகழ்கலை நாட்டுப்புறக்கலை அப்படிங்கிற டாபிக் உள்ளே வந்திருக்கு. எதற்கு பதிலாக உள்ளே வந்திருக்குங்க, நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகளுக்கு பதிலாக நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் உள்ளே வந்திருக்கு. இது ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்கு. அடுத்து வேற எங்க இந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது டாபிக் வந்துடணுங்க. ஸோ இந்த ஒன்பதாவது டாபிக்ல பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதி, உரைநடை ஆசிரியர்களை பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு சேர்ப்பு நடந்திருக்கு. என்ன சார் நடந்திருக்குன்னா அதாவது மறைமலை அடிகள்லேருந்து நம்ம வந்து வையாபுரி பிள்ளை வரைக்கும் நமக்கு ஓல்டு சிலபஸ்லேயே இருக்குது. புது சிலபஸில் இப்போ அப்டேட் ஆன சிலபஸில் என்னக்குன்னா பேரா தனிநாயகம் அடிகளையும் செய்குதம்பி பாவலரையும் சேர்த்துருக்காங்க சரிங்களா. மொழி நடை அவர்களுடைய தொடர்பான செய்திகளை நம்ம படிக்கணும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸ் என்ன சார் உரைநடை பகுதியில் மறைமலை இருந்தார், பரிதிமார் கலைஞர், வேங்கடசாமி நாட்டா, சேது பிள்ளை, திருவிக்கா, வையாபுரி பிள்ளை மட்டும் இருந்த ஒரு இடத்துல இப்போ யாரை கொண்டு வச்சுருக்காங்க, மிக முக்கியமான ரெண்டு பேர் தனிநாயகம் அடிகளையும் செய்குதம்பி பாவலரையும் உள்ளே வச்சுருக்காங்க. இது வந்த இடத்துல நைன்த் சப்டிவிஷனில் ரெண்டு டாபிக் வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க புரியுதுங்களா. அடுத்தது வேறு எங்கே சேர்த்துருக்காங்கன்னா அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பதிமூணாவது டாபிக். இந்த பதிமூணாவது டாபிக் அதாவது பதிமூன்றாவது தலைப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது சமுதாய தொண்டை பற்றி ஒரு தலைப்பு அது சரிங்களா. சமுதாய தொண்டை பற்றி ஒரு தலைப்பு. அதில் ஓல்டு சிலபஸில் என்னென்னா அண்ணா இருந்தார், முத்துராமலிங்கம் இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், காமராசர் இருந்தார், அவ்வளவுதான் சரிங்களா. இவங்க தான் இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா மாப்போ சிவஞானம் அப்படிங்கிற ஒருத்தரையும் காயிதே மில்லத் அப்படிங்கிற ரெண்டு பேரும் மிக மிக முக்கியமான ஆட்கள். சமுதாய தொண்டுங்கிற டாபிக்ல இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஓல்டு சிலபஸ்ல இது வரைக்கும் தான் இருந்தாங்க, அண்ணால இருந்து காமராசர் வரைக்கும் மட்டும்தான் இருந்தது சமுதாய தொண்டுல சரிங்களா. இப்போ நம்மளுடைய நியூ சிலபஸ்ல என்ன இருக்குங்க, மாப்போ சிவஞானம் மற்றும் காயிதே மில்லத் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் மிக முக்கியமான ரெண்டு கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க, சமுதாய தொண்டுல உள்ள சேர்த்திருக்காங்க சரிங்களா. வேற என்ன சார் சேஞ்சஸ் இருக்கு, இப்ப ஏழு சேஞ்சஸ் சொன்னீங்க, அதுல வந்து இப்ப நம்ம எத்தனை பார்த்துட்டோம், அஞ்சு சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ரெண்டு சேஞ்சஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், அதாவது தமிழ்ல இருந்திருக்க வேண்டிய ஒரு டாபிக் இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் அதை வந்து திரும்ப திரும்ப அவங்க அந்த கேரக்டரை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா இப்போ அது தமிழ்ல இல்லைங்கிறது வருத்தப்படமா இருந்தது, இப்போ வந்து சேர்க்கப்பட்டிருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். பதினேழாவது டாபிக் பாருங்களேன், தமிழ் மகளிரின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஓல்டு சிலபஸ்ல என்னதுன்னா ராமாமிர்தம் அம்மையார் இருந்தாங்க, முத்துலட்சுமி ரெட்டி இருந்தாங்க, தில்லையாடி வள்ளியம்மை இருந்தாங்க, ராணி மங்கம்மாள் அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா யார் இல்லைங்க, மிக முக்கியமான ஒரு தமிழ் மங்கையான வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஒருத்தங்க இல்ல, அதை வந்து பதினேழாவது டாபிக்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப வேலுநாச்சியார் மற்றும் சாதனை மகளிர் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப சிலபஸ்ல வேலுநாச்சியாரை பற்றிய தொடர் தகவல்களையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது உறுதிப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்தது வேற எங்க சார் இருக்கு, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் சியில வந்து 20 டாபிக் இருந்தது, ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னல, அதுதாங்க இந்த டாபிக். என்ன டாபிக்னா வேற ஒன்றும் இல்லை, நூலகம் பற்றிய செய்திகள். நூலகம்னா என்ன, நூலகத்தோட தொடர்பான செய்திகள் என்ன அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் மட்டும் இந்த இடத்துல நமக்கு சேர்த்துருக்காங்க சரிங்களா. அப்போது 20 டாப்பிக்லேருந்து 21 டாபிக் இந்த இடத்துல இருக்குது சரிங்களா. இப்போ மறுபடியும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள், ஏ பகுதியில் ஒரே ஒரு சேஞ்சஸ் பார்த்தோங்களா, பல மொழிகளில் மட்டும் அந்த சேஞ்சஸை நம்ம பார்த்தோம் சரிங்களா. பார்ட் பி அதாவது பகுதி ஆல வந்து இலக்கியத்தில் வந்து மூணு சேஞ்சஸ் பார்த்தோம், அதாவது
ரெண்டு சேர்ப்பு ஒரு நீக்கம் பார்த்தோம். அது ஒன்று ரெண்டு சேர்ப்பு பிளஸ் ஒரு நீக்கம், ஒன்று திருக்குறள் இன்னொன்று ராவண காவியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் சேர்க்கப்பட்டது. அடுத்து நீக்கம்ல வந்து சிற்றிலக்கியங்களும் நீக்கம் நடந்தது. பெத்தலேகம் குறவஞ்சி, திருவிடங்கிற தந்தாதி, அழகர் கிளை விடுத்தூது அப்படிங்கிறதுல ஒரு நீக்கம் நடந்துச்சு. இது பார்ட் ஏ, பார்ட் பி. அடுத்து பார்ட் சில மொத்தம் ஏழு சொன்னனுங்களா, அந்த ஏழுமே நம்ம பார்த்தோம். அதாவது புது கவிதைகளை வந்து தேவதேவன், சாலை இளந்திரையன், சாலை இளந்திரையன், மோகனரங்கன் இவர்களை நீக்கம் நடந்திருக்கு. ஸோ நீக்கத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அடுத்துங்களா, அடுத்து கடித இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை மட்டும் அந்த இடத்துல வந்து தூக்கியிருந்தாங்க, மறுபடியும் ஒரு நீக்கம் நடந்துச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ப்புகள் தான் நடந்துச்சு. மூணாவது என்ன நடந்தது அப்படின்னா, நாடகக்கலை இசைக்கலைக்கு பதிலாக நிகழ்கலை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் உரைநடை பகுதியில் தனிநாயகம் அடிகளும் செய்கிதம்பி பாவலரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பதிமூணாவது டாப்பிக்கில் வந்து மாப்போ சிவஞானத்தையும் காகிதே மில்லத்தையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. பதினேழாவது டாப்பிக்கில் வேலு நாச்சியார் மற்றும் சாதனை மகளிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ளே வந்திருக்கு. இருபத்தி ஒன்னாவது டாப்பிக்காக நூலகம் பற்றிய செய்திகள் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதில் ரெண்டு நீக்கம், சேர்ப்பு எத்தனைங்க, அஞ்சு சேர்ப்பு, ஆக மொத்தம் ஏழு நீக்கம் மற்றும் சேர்ப்பு நம்ம கரெக்டாக பார்த்தாச்சு. மொத்தம் பதினோரு சேஞ்சஸ், பதினோரு மாறுதல்களையும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். மனசில் வந்துடக்கூடாது. நீங்கள் எப்படி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. பாரதியார் சொன்னது போல கண்டிப்பாக வெற்றி என்ற கனியை ஒரு நாள் தட்டி பறிக்க முடியும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது. சரிங்களா, நீ என்ன சேஞ்சஸ் வேணாலும் கொடு, பட் நான் என்னுடைய பாதையிலிருந்து நான் விலகாமல் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை நான் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பேங்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் நீ எடுத்துக்கோங்க. வேற ஒன்றும் வேணாண்டா, லெஸ் நீங்கள் படிங்க, படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ்.